இன்றைய நாளும் கோளும் இன்று பிளவ ஆண்டு கார்த்திகை மாதம் 6ஆம் தேதி நவம்பர் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையிலும், இன்றைய யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரையிலும். இன்றைய வாரசூலம் கிழக்கு, இதற்கு பரிகாரம் தயிர். கிழக்கு முகமாக பிரயாணம் செய்பவர்கள் ஆலயங்களுக்கு தயிர் தானம் செய்துவிட்டு உங்கள் பிரயாணங்களை மேற்கொள்ளலாம். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாளில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் மற்றும் பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று அரசாங்க அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு அரசு அதிகாரிகளிடத்திலேயோ அல்லது உங்களுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் சிறு வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை. வியாபாரங்கள் நன்றாக இருக்கும். பண விவகாரங்களில் சற்று மாலை நேரத்தில் வரையிலும் எச்சரிக்கை தேவை. இன்றைய தினத்தில் மேஷராசி அன்பர்கள் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் முருகனை பிரார்த்தனை செய்து ஆலயத்திற்கு சென்று வர நினைத்த காரியங்கள் நிறைவேறும். ரிஷபராசி நேர்கள், ரோகிணி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மை ஏற்படக்கூடும். இந்த நாளில் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர்வதற்கு துர்கையை பிரார்த்தனை செய்வது, மற்றபடி ஈசனுக்கு வில்வ அர்ச்சனை செய்து தீபமேற்றி வழிபட்டாலும் காரிய தடங்கல்களிலிருந்து நீங்கள் வெற்றி பெறலாம். இன்று பணம் கொடுக்கல் வாங்கலில் சிறு மனஸ்தாபங்கள் வரலாம். கூட பிறந்த சகோதர சகோதரிகளிடத்திலும் பண விவகாரங்களில் சிறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இன்று கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. ரிஷபராசி அன்பர்களுக்கு, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு, ஒரு சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது. இன்றைய தினத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்களாலும் நபர்களாலும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். மிதுன ராசி நேர்கள், புனர்பூசம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். நீண்ட நாட்களுக்கு பின் நீங்கள் சந்திக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களால் இன்று குடும்ப விவகாரங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களிலும் வியாபாரத்திலும் இன்று நல்ல முன்னேற்றத்தை காணலாம். பங்கு சந்தைகளில் முதலீடு செய்பவர்களுக்கு இன்று நல்ல வெற்றியை காணலாம். இன்று சோமவாரத்தில் கார்த்திகை மாதமாக இருப்பதனால் நரசிம்ம பெருமானை வணங்குவதும் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வருவதும் உங்களுடைய ஆரோக்கியங்களுக்கு நல்ல பரிகாரமாகும். கடகராசி அன்பர்கள், புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். வெகு நாட்களுக்கு பிறகு இன்று உங்களுடைய உறவினர்களின் வருகை உங்களுக்கு லாபமாக இருக்கும். பங்கு சந்தைகளில் முதலீடு செய்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. இந்த நாளில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறுவதற்கு இன்று சோமவாரத்தில் கார்த்திகை மாதமாக இருப்பதனால் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்வது நல்லது. சமீபத்தில் நடந்த குரு பெயர்ச்சியினாலும் குரு பகவான் எட்டாமிடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனாலும் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபட உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீர்ந்து குடும்ப வாழ்க்கையில் நல்ல அமைதியை காணலாம். சிம்மராசி நேர்கள், இன்று சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் சிறு வாக்குவாதங்களும் மனஸ்தாபங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த நாளில் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் சகஜமாக பேசுவதும் விவாதங்களில் இல்லாமல் ஈடுபடாமல் இருப்பதும் நல்லது. மாலை நேரத்தில் முருகன் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபட இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேர்கள், நாள் முழுவதுமே சற்று சர்ச்சைக்குரிய நாளாக அமைகிறது. இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். சகோதர சகோதரிகளினால் சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று பால் அபிஷேகம் செய்து வஸ்திர தானம் செய்ய இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். துலாம் ராசி நேர்கள், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவில் சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சமீபத்தில் நீங்கள் தொடங்கின வியாபாரங்கள் மற்றபடி கூட்டு தொழில் நன்றாக அமையக்கூடும். எதிர்பார்த்த பண வரவு தக்க சமயத்தில் வந்து சேரும். ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
இன்று நரசிம்ம பெருமானை பிரார்த்தனை செய்து ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வணங்க இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்கள், சில காலமாக நீங்கள் யோசித்து கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் வியாபார ரீதியாக வெற்றி பெறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமை, சகோதர சகோதரிகளினுடைய ஒற்றுமையில் சிறு முடக்கங்கள் ஏற்படலாம். இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபட மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். இந்த நாளில் வஸ்திரதானங்களும் அன்னதானங்களும் மேற்கொண்டால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷம் விலகும். தனுசு ராசி நேயர்கள், பூராடம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தொலைதூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கும் கணவன் மனைவி இடையே இருந்த மனஸ்தாபங்கள் தீர்வதற்கும் இந்த நாள் நல்ல நாளாகவே அமைகிறது. சோமவாரமாக இருப்பதனால் கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானினுடைய பிரார்த்தனை திருமண தடையை விலக்கும். ஆலயத்திற்கு செல்வது, மாலை வாங்கி சாற்றி முருகப்பெருமானை வழிபடுவது திருமண தடை விலகுவதற்கு நல்ல பரிகாரமாகும். மகர ராசி அன்பர்கள், அவிட்டம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நீண்ட நாட்களாக உங்களுடைய குடும்பத்தில் பேசாமல் இருந்த நண்பர்கள், விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் இன்று திரும்ப வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சமமான நாளாக இருக்கும். ஒரு சிலருக்கு இன்று தெய்வ பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு திருப்தியும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாகவுமே அமைகிறது. சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வில்வார்ச்சனை செய்து பார்வதி தேவிக்கும் தீபமேற்றி வழிபட இன்று கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்தில் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கும்பராசி நேர்கள், நாள் முழுவதுமே இன்று உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் வந்து சேருவதும் இன்று உங்களுக்கு பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வதற்கும் வெற்றி தரக்கூடிய நாளாக அமைகிறது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் அமைதி இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு திருப்தி அளிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். சோமவாரமாக இருப்பதனால் சிவபெருமான் ஆலயத்திற்கு செல்வது, தீபமேற்றி வழிபடுவது இன்று உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மீனராசி நேர்கள், பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பணவரவு திருப்தி அளிக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் தடைபட்டு வந்திருந்த காரியங்கள் இன்று நல்லபடியாக நிறைவேறும். ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதர சகோதரிகளினால் மனப்பிரச்சனைகள் வரலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் மனக்குமுறல்களும், விட்டு பிரிந்து சென்ற நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இன்று உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார்கள். மீண்டும் உங்களிடம் வந்து சேருவதற்கும் குடும்பத்துடன் சேருவதற்கும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமைகிறது. மீனராசி அன்பர்கள், இன்று சோமவாரமாக இருப்பதனால் சிவபெருமான் ஆலயத்திற்கு செல்வது, சிவபெருமானை வழிபடுவது, வில்வத்தினால் அர்ச்சனை செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும்.